வணக்கம் உறவுகளே, என்னடா ஆளையே காணுமே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சில பர்சனல் இஷ்யூஸ், அதனால் என்னால் வீடியோஸ் போட முடியல. இனி ரெகுலராக வீடியோஸ் நான் போடுறேன். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வில்லாவில் இருந்தோம். வில்லாவில் இருந்து எப்படின்னா அப்பார்ட்மெண்ட் வந்தேன், அதுக்கப்புறமா ரெசிடென்ஸ் வீசா எப்படின்னா எடுத்தேன் அப்படின்ற என்னோடய ஜேர்னியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ரெசிடென்ஸ் வீசா எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட லேபர் கான்ட்ராக்ட், பாஸ்போர்ட் காப்பி, நம்மளோட பாஸ்போர்ட் காப்பி, அப்புறம் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்ச ஃபோட்டோ, நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும், ஏன்னா இங்கே அராபிக்கில் இருக்கும், ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணி அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கணும், அப்புறம் நம்ம ஹஸ்பண்டோட எமிரட்ஸ் ஐடி, இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு என்ட்ரி பர்மிட் கிடைக்கும். அந்த என்ட்ரி பர்மிட் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டிலருந்து இங்கே வந்து 3 மந்த்ஸ் ஸ்டே பண்ணலாம். அப்புறம் அந்த 3 மந்த்ஸுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகும். மேபி நம்ம டூரிஸ்ட் விசாவில் வந்திருந்தோம் அப்படின்னா டூரிஸ்ட் விசா லைக் விசிட்டிங் விசாவிலேருந்து ரெசிடென்ஸ் விசாவுக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா நமக்கு மெடிக்கலுக்கு வந்து அப்ளை பண்ணணும். மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 320 திரம்ஸ் வரும். ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 270 வரைக்கும் வரும். என்ட்ரி பர்மிட்டுக்கு 1140 சம்திங் அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க, திர்ஹாம்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ மெடிக்கலாக வந்துடும். மெடிக்கலுக்கு நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் காப்பி, அந்த ரெசிடென்ஸ் வீசா அப்படின்னு போட்டிருக்கிறதுல அந்த காப்பி எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு ஊடையில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பேப்பர்ஸை வச்சு நம்ம டெனன்சி அப்ளை பண்ணணும். டெனன்சி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஷீட்டு, ஃபார் அவர் நம்மளோடது ஒய்ஃபுக்கு, ஹஸ்பண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எமிரட்ஸ் ஐடி இருக்கும். நமக்கு வந்து இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண பேப்பர், அப்புறம் வந்து கான்ட்ராக்ட் பேப்பர். இங்கே நம்ம ஓனர்கிட்ட இருந்து கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க. அந்த டெனன்சி கான்ட்ராக்ட் பேப்பர் அது எல்லாத்தையும் வச்சு நம்ம டைப் பண்ணணும். டைப்பிங்கை வந்து தயவு செஞ்சு கம்ப்யூட்டர் சென்டரில் பண்ணாதீங்க ப்ளீஸ், ஏன்னா அவங்க நிறைய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதனால் என்ன செய்யணும்னா, நம்ம கல்ச்சுரல் சென்டரில் நம்ம முனிசிபலில் போய் பதிய போகிறோம்ல, அங்கே அவங்கக்கிட்டே நம்ம வந்து அந்த மணியை பே பண்ணிட்டோன்னா சேம் மணி தான் ஆகுது, 20 திராம்ஸ் அவ்வளோதான் ஆகும், வெளியவும் அவ்வளோதான் ஆகுது. ஸோ நம்ம அந்த மணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா அவங்களே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு கிடச்சிடுது. சில கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து மிஸ்டேக்ஸ் ஆகுது, நான் எல்லாரையும் சொல்லலை, எனக்கு நடந்த அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். ஸோ அங்கே போய் நம்ம வந்து முனிசிபல் ஆஃபீஸில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்மிட் பண்ணுறப்போ நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மக்கிட்ட எமிரட்ஸ் ஐடி இல்லை, ஜஸ்ட் ஃபைல் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே சைன் வாங்கிப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து ஃபைல் மூவ் ஆகிடும். ஸோ டெனன்சி கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபெவாக்கு வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ மேக்ஸிமம் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம், அட்ரஸ், அதுக்கப்புறமா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெனன்சி கான்ட்ராக்ட் எடுத்ததை வந்து PDF ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து சைஸு குறைச்சிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். பண்ணினதுக்கப்புறமா வித்தின் 4 ஆர் 5 ஹார்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து 1 டே ஒர்க்கிங் டேன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து அன்றைக்கி மார்னிங் நாங்கள் அப்ளை பண்ணோம், எங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே எங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் காமிச்சோடனே நம்ம இங்கே அப்பார்ட்மெண்ட் வந்துடலாம். அதுக்கு முன்னாடி அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. வந்ததுக்கப்புறமா வித்தின் 4 ஆர் 5 ஹார்ஸ்லேயே நமக்கு வந்து கரண்ட்டு தண்ணி எல்லாம் வந்துடும். ஃபெவா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபெட்ரல் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் அத்தாரிட்டி. நம்ம ஊரில் வந்து மின்வாரியத்துறை தனியாக இருக்கும், குடிநீர் தனியாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே இதுக்கு கீழே தான், ஒரே அத்தாரிட்டிக்கு கீழே தான் வரும். பில்லு வந்து ரெண்டுக்கும் ஒன்றா தான் வரும். லைக் எலக்ட்ரிசிட்டிக்கு இவ்வளோ மணி, வாட்டருக்கு இவ்வளோ மணி அப்படின்ட்டு ஒரே மெசேஜாக தான் வரும். ஸோ நமக்கு வந்து அட் அ டைத்தில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. நமக்கு கனெக்ஷன் கொடுத்த வித்தின் 1 வீக்கு உள்ள 2000 திர்ஹாம்ஸ் வந்து நம்ம கட்டினா போதும். 1 வீக் நமக்கு டைம் இருக்குது. டெனன்சி கான்ட்ராக்டுக்கு வந்து நம்ம வந்து அங்கே முனிசிபலில் எவ்வளோ, கல்ச்சுரல் சென்டரில் எவ்வளோ கட்ட வேண்டியது வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400, அதுக்கப்புறம் இந்த டைப்பிங்க்கு ஒரு 20, இது கம்மியாகவும் ஆகலாம் கூடயும் ஆகலாம், எனக்கு தெரியாது.
லைக் எங்களுக்கு ஆனது வந்து ஒரு 420 திரஹாம்ஸ் ஆச்சு. 2000 வந்து ஃபெவாக் வந்து நம்ம வந்து அட்வான்ஸாக பே பண்ணிடுவோம். அதில் வந்து 1000 ருபீஸ் 1000 திரஹாம்ஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம அதை எடுக்க முடியாது. பட் இன்னொரு 1000 வந்து என்ன ஆகும்னா நமக்கு பில் வரும்னு சொன்னல, அந்த பில்லில் வந்து நம்ம அதை கழிச்சிக்கலாம். ஸோ 1000 திரஹாம்ஸ் வர்ற யூசேஜ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கட்ட தேவையில்லை. 1000க்கு மேலே வருது அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம கட்டணும். நம்ம அப்புறம் லாஸ்ட்டில் கேன்சல் பண்ணுறப்ப வந்து நமக்கு வந்து அந்த 1000 ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 1000 கொடுத்துருக்கோம்ல, அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இந்ததுக்கு வந்து நம்ம 1000 யூசேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்புறம் வந்து நம்ம இங்கே வந்தாச்சு. ஸோ டெனன்சி கான்ட்ராக்ட் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை நம்மளுடைய ரெசிடென்ஸ் வீசாவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். பண்ணினதுக்கு அப்புறமா நமக்கு மெடிக்கல் வரும். ஸோ மெடிக்கலுக்கு வந்து நம்ம வந்து அந்த டெனன்சி அந்த ரெசிடென்ஸ் காப்பி, அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து மெடிக்கல் சென்டர் போகணும். அங்கே நம்மளுக்கு வந்து ஃபுல் மெடிக்கல் செக்கப் எல்லாமே செய்து முடிச்சிட்டதுக்கு அப்புறமா எமிரேட் சைடுக்கு வந்து நம்மளை இங்கே நமக்கு லோக்கலில் இருக்கிற ஆஃபீஸ்க்கே கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம அங்கே போய் எமிரேட் சைடு வெரிஃபிகேஷன். ஸோ அங்கே போயிட்டு நம்மளோட வந்து ஃபிங்கர்ஸு, ஐ, ஃபேஸு எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க நமக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அகைன் நம்ம ஏற்றி விடணும். எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ணணும். ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து இமிக்ரேஷன் லைக் ஸ்டாம்பிங் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு, எமிரேட்ஸ் ஐடி அதையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து வெரிஃபிகேஷன் அது எல்லாத்தையுமே பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட்டு சப்மிட் பண்ணவுடனே அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அபுதாபிக்கு அமுச்சு வைப்பாங்க. அங்கேருந்து நமக்கு எமிரேட்ஸ் ஐடி வந்து நம்ம இங்கே இருக்கிற லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து நமக்கு வந்து அமுச்சு வச்சுருவாங்க. அப்படியே அமுச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இமிக்ரேஷன் ஆஃபீஸ்லேயே நம்மளுடைய பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்டாம்ப் பண்ணி நமக்கு வந்து கொரியர் பண்ணி விட்ருவாங்க. நம்ம அங்கே அட்ரஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய பேர்த்த அப்ரோச் பண்ணுறோனோ இல்லை வந்து இங்கே ஃபேக்காக யாரும் இல்லை அந்தளவுக்கு இல்லை, பட் எல்லாமே நம்மளோட பார்வைக்கு கீழே நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு தைரியம் இருக்கும். இன்னொன்று என்னென்னா நம்ம பிஆர் அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த விஷயத்தெல்லாம் செய்வாங்க. அவங்க கரெக்டாக அடுத்தடுத்து இதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸாகவும் இது இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியா இருக்கும். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க வந்து போலியாகவே ஒரு கான்ட்ராக்ட் போட்டு நமக்கு ஏற்றி கொடுத்துருவாங்க. அது நமக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அடுத்து நம்ம வந்து டெனன்சி போட்டு எடுத்துருவோம். இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜரை நம்ம செய்கிறோம் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு எடுக்கிறதுல வந்து ரெசிடென்ஸ் வச்சு நான் எடுக்கிறத நான் சொன்னேன். இதே இது வந்து கம்பெனி விசாலேயும் நம்ம எடுக்கலாம். ஸோ நம்ம கம்பெனியுடைய கான்ட்ராக்ட் பேப்பர்ஸு எல்லாத்தையுமே வச்சு கம்பெனி இருந்து நமக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். அது ஒரு வேறு பாட்டு, அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்களோட ரெசிடென்ஸ் விசா கம்ஸ் அண்ட் டெனன்சி கான்ட்ராக்ட் வந்து இந்த மெத்தடில் நீங்களே ஃபாலோ பண்ணி நீங்களே வந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும். என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அலைச்சல் இருந்தாலும் எல்லா ஒர்க்ஸையும் நம்மளுடைய பார்வைக்கு கீழே பண்ணுறப்போ நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.